நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது லேசர் மோனோவிஷன் கரெக்ஷன். நிறைய பேர் 40 வயசுக்கு மேல எங்களுக்கு வந்து லேசர் பண்ண முடியாதா, லாசிக் பண்ண முடியாதா அப்படினு வந்து கேட்பாங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம லேசர் மோனோவிஷன் கரெக்ஷன் பண்ணலாம். லேசர் மோனோவிஷன் கரெக்ஷன் அப்படினா என்னன்னா, இப்போ 39 இயர்ஸ் 38 இயர்ஸ்லயே ஒரு சில பேருக்கு சாலாசரம் பிரஸ்பயோபியா வரும், ப்ரீ மெச்சூரா வரும், ஒரு சில பேருக்கு 40க்கு மேலே தான் வரும். இந்த மாதிரி வரும்போது அவங்க 38ல 39 இயர்ஸில் தான் லேசர் பற்றி ஒரு அவேர்னஸ் கிடச்சி நம்மக்கிட்ட லாசிக் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லேசர் மோனோவிஷன் கரெக்ஷன் பண்ணலாம். லேசர் மோனோவிஷனில் என்ன பண்ணுறோன்னா, இப்போது நம்ம ரெண்டு கண்களில் ஒரு கண்ணில் நம்ம ஃபுல், இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வலது கண்ணில் -2 பவர் இருக்குது, லெஃப்ட் ஐலையும் -2 பவர் இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா நாம் வலது கண்ணில் இதுதான் டாமினன்ட் ஐ, ரைட் ஐயில் நம்ம ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணிடுவோம். -2 பவர் இருந்தால் -2 கம்ப்ளீட்டாக 0 கொண்டு வந்துடுவோம். இடது கண்ணில் என்ன பண்ணுவோன்னா, -2 பவரில் -1.5 பவரை நம்ம ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 0.5 or 0.75 பவரோ நம்ம லெஃப்ட் ஐயில் அப்படியே வச்சுடுவோம். ஸோ இந்த கண்ணில் ஃபுல் கரெக்ஷன் இருக்கும், இந்த கண்ணில் உங்களுக்கு 0.5 or 0.75 பவர் இருக்கும். ஸோ நீங்கள் தூரமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இந்த கண்ணு இட் வில் டேக் கேர் ஃபார் த டிஸ்டன்ஸ், இந்த கண்ணு நமக்கு ரீடிங்க்கு ஹெல்ப் ஆகும். ஸோ மோனோவிஷன் கரெக்ஷன் வந்து 40 வயசுக்கு மேலேயும் பண்ணலாம். ஆனால் கேட்ராக்ட் சேஞ்சஸோ அந்த மாதிரி நம்ம லென்ஸில் இல்லைன்னா தான் பண்ண முடியும். மைல்டு கேட்ராக்ட் சேஞ்சஸ் இருந்தாலும் நாம் இதை செய்கிறது பிரயோஜனப்படாது. இந்த லேசர் பண்ணது பிறகு மெயினாக நிறையா பேர் இப்படி இப்படி செய்வாங்க, அது மட்டும் பண்ணவே கூடாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரைட் ஐ ஃபுல் கரெக்ஷன் இருக்கும், லெஃப்ட் ஐயில் ஒரு 0.5 to 0.75 பவர் அப்படியே இருக்கும். இந்த கண்ணு டிஸ்டன்ஸுக்கும் இந்த கண்ணும் ரீடிங்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த லேசர் மோனோவிஷன் கரெக்ஷனும் நாம் நம்ம ஐ ஃபவுண்டேஷனில் பண்ணுறோம்.